ஒரு கிராமம் வந்து இருக்கின்றது. அந்த கிராமத்துல வந்து ஒரு 75 வயது மதிக்கத்தக்க ஒரு வயோதிபர் இருக்கிறார். எத்தனை வயசு அவருக்கு? 75 வயது. மாலையில என்ன நடக்குதுன்னு கேட்டா, சரியா ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குது, இந்த மலை அடிவாரத்துல தான் அவருக்கு ஒரு சின்ன குடிசை ஒன்று வீடு ஒன்று இருக்குது. மலை அடிவாரத்துல தான் ஒரு சின்ன குடிசையில தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. தம்பி கவனிங்க பேருக்கு வெளிச்சம் கிடைக்காம இருக்குது. வீட்டுக்கு வெளிச்சமே வாரதில்லை அவர் வீட்டுக்கு, இந்த குடிசைக்கு. அந்த கிழவர் ஒரு நாள் நினைக்கிறாரு, என்னுடைய குடிசைக்கு, என்னுடைய வீட்டுக்கு வெளிச்சம் வராம இருக்குது. இந்த வெளிச்சத்தை நான் அனுபவிக்கணும், என்னுடைய பரம்பரை வெளிச்சத்தை அனுபவிக்கணும், என்னுடைய மகன் மகள் இந்த வெளிச்சத்தை அனுபவிக்கணும். ஒரு நாள் என்ன செய்யறாரு கேட்டா, மலையை வெட்டதுக்கு ஒரு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு மலையை வெட்ட புறப்படுறாங்க. மலையை வெட்டி புறப்பட்டு இருக்க நேரத்துல உங்களை போன்ற இளைஞர்கள், ஒரு 18-19 வயசு இளைஞர்கள் அந்த ரோட்ல போறாங்க. அந்த கிழவரை பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க? நியாயமான கேள்வி. வேற என்ன சொல்லுவோம்? உன்னால முடியுமா? முடியாத காரியத்தை இவர் செய்யறாரு. முடியாத காரியத்தை இவர் செய்யறாரு. வேற என்ன சொல்லுவோம்? என்னுடைய மகன் மகள் இந்த மலையை வெட்டுவாங்க, அடுத்து என்னுடைய பேரப்பிள்ளைகள் இந்த மலையை வெட்டும், அடுத்து என்னுடைய பரம்பரை இந்த மலையை வெட்டும். இந்த மலை வெட்ட வெட்ட குறையுமே தவிர நிச்சயமா கூடாது. இந்த வெளிச்சத்தை நான் அனுபவிக்க மாட்டேன், என்னுடைய பரம்பரை இன்னைக்காவது இந்த வெளிச்சத்தை அனுபவிக்கும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இப்ப இந்த தாத்தா வந்து என்ன நினைக்கிறீங்க? அந்த தாத்தா இருக்கிற நல்ல பண்புகள் என்ன? என்னது? வெரி குட். முதலாவது